ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிங்க. மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ட்ரெஸ்ட் ஆர்க் ப்ரைமல் ஃபேர் எபிசோட் தான் பார்க்க போறோம். கைஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான ஆர்ஜின் பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணி நம்ம ட்ரிபியூட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மூவ் பண்ணி வச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 10 ஆர்ஜின் பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. பண்ணி ட்ரிபியூட்டும் இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர பாஸ் ஃபைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமான பாஸ் ஃபைட்டு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற ஆர்மி சத்தியமாக கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10 தான் நினைக்கிறேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோஸும் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் பில்லியன் கணக்காக இருக்குமாமா. ஸோ அதுக்கு நம்ம ஆர்மி இன்னும் டெவலப் பண்ண ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேம் பண்ணியே முடிக்கல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கன்சியூமபிள்ஸில் கிபிளில் இப்போ பாஸ் இது மட்டும்தான் நம்ம ரெடி பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கூட பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெடி பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது இது போகணும். இது பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் பாஸ் ஓகேங்களா. ஸோ அபெக்ஸ் பாஸ் போகிறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட எக்கு வேணும். ஸோ இதோட எக்கு வேணும். ஸோ இதோட எக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மெகாபத்திகஸும் அதுக்கப்புறம் ஆல்ஃபா டிராகனும் இருக்குது. பட் எக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பாஸோட எக்கு கம்மியாக தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கிபிள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செய்ய முடியாது அபெக்ஸ். அதனால நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆல்ஃபா பாஸ் கிபிள் இன்னும் நம்ம ரெடி பண்ணி இன்னொரு 2-3 ஆல்ஃபா பாஸ் பார்த்தீங்கன்னா நான் டேம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பண்ண முடியும், ஒரு 2 பண்ண முடியுமா? ஓகே, 1 பண்ண முடியுது. ஸோ அது இல்லாமல் இதுக்கு கிபிளெல்லாம் வேணுமே. ஆல்ஃபா கிபிள் பார்த்தீங்கன்னா 5 வேணுமா? இருங்க, நான் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கிபிள் ஒரு 5 பண்ணிட்டு வந்துடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கிபிள். 5 வேணால் ஒரு 10 புல் கொடுத்து நம்ம பண்ணி வச்சுருவோம் ஓகேவா. ஓகே, ஆல்ஃபா கிபிள் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. டாக்ஸிக் எக்கு ஓகே, தேவையான லூட்ஸ் எல்லாமே நமக்கு தேவையானதோட எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ இப்போ நம்மளால் ஆல்ஃபா பாஸ் கிபிள் பண்ண முடியும். ஏன்னா இந்த கிபிள் வச்சு டேம் பண்ண பாஸோட எக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிபிள் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கேஓஸ் போகணும். ஸ்பிரிட் இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா பாஸில் ரொம்ப ரொம்ப பவரு. ஸோ கேஓஸ் போகிறக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அபெக்ஸ் பாஸோட எக்கு வேணும், இதோட எக்கு வேணும். ஸ்பிரிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதோட எக்கு வேணுங்க. ஸோ அதனால் இது நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கானால் தான் நெக்ஸ்ட் இது டேம் பண்ண முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவோம் ஓகேவா. ஓகே கைஸ், இன்னொரு 4 மட்டும் நமக்கு ரெடியானால் போதும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிபிள் ரெடி பண்ணிடலாம். ஸோ எதுக்கு கன்சூமர்ஸில் கிபிள் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி வைப்போமா? இன்னொரு 10 பார்த்தீங்கன்னா பண்ணி வைப்போம் ஓகேவா. ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த ஆல்ஃபா பாஸ் கிபிள் தேவைப்படும். ஸோ அதனால் அது இது பண்ணியாச்சு. சரி, அதுக்கு முன்னாடி நமக்கு அம்பு, ஸ்னைப்பர் ரீஃபில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைப்போம். ஸ்னைப்பர் ரீஃபில் அம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரம்பம், வேற என்ன ஆசம் டெலிபோர்ட்ரு, வேற என்ன இருக்குது, வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன். இருங்க, இது ஒரு ஆர்டராக வச்சுக்கலாங்க, இல்லைன்னு வைங்களேன் மாறி மாறி போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, டிரான்ஸ்மிட்டர் இன்னும் கொஞ்சம் பண்ணோம்ல சார. டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமைனிங் இருக்கிற டிரான்ஸ்மிட்டரும் பண்ணிடுமா? லூட்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மட்டும் புல் கொடுப்போமா? ஓகே, டிரான்ஸ்மிட்டர்னு போடுறா, டிரான்ஸ்மிட்டர் ஓகே. டிரான்ஸ்மிட்டர் 5 பண்ண முடியுமா? புல் பண்ணியாச்சு. மெட்டலும் காட்டு பார்த்துலையா? எலிமெண்ட்டும் பார்த்துலையாம்மா. எலிமெண்ட் கூட என் பேக்கில் 10,000 இருக்கா? ஓகே, ஸ்பிளிட் ஆஃபு, இதுலேயும் ஸ்பிளிட் ஆஃபு. எலிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ மெட்டல் இன்காட் பார்த்துலேன்னு வருது. மெட்டல் இன்காட் 266 மட்டும் பார்த்துலையா? சரி, ஒரு 3 பண்ண முடியுமா? 4 ஆல்ரெடி பண்ண முடியுதுங்க. ஓகே, 4 பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. மெட்டல் இன்காட் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சாங்க டீ. ஆமாங்க, எல்லா மெட்டல் இன்காட்டும் பார்த்தீங்கன்னா காலியாக போச்சுங்க. இருங்க, இதில் இருக்கிற மெட்டல் இன்காட் என்னாச்சு? ஆமாங்க, நம்ம ஸ்டாக்கே ஏற்றலையில ரொம்ப நாளா. ஸோ அதனால் சரி, மெட்டல் காட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டு வந்துடுறேன். இந்த இடத்தையே பாருங்களேன், ஏதோ கசமுசான் ஆயிடுச்சு. வேறு ஆப்ஷன் இல்லை, இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டியது. இல்லைன்னு இந்த இடத்துல கூட வைக்கலாம், இந்த இடம் சும்மா தானே இருக்குது. ஓகே, 4 டிரான்ஸ்மிட்டர்னு பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. 4 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இன்னும் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 1. ஸோ இப்போ டைனோ ஸ்கேன் போட்டு பாருங்கள், இன்னும் எவ்வளோ? கிட்டத்தட்ட டிரான்ஸ்மிட்டர் பவர் 16 பண்ணிட்டேங்க. ரிமோட் ஸ்டாட்ஸ் அப்போ இன்னும் நமக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4 மட்டும் பண்ணி வச்சோம்னா அந்த ரிமோட் ஸ்டாட்ஸும் அன்லாக் ஆயிரும். ஸோ அது என்ன யூஸ்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி இது கிபிள் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கிபிள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் கிபிளும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஆல்ஃபா பாஸ் கிபிள் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையானது என்ன பற்றில? பாஸ் எசன்ஸ் பற்றிலையா? டே, எசன்ஸ் எங்கிட்ட எக்கச்சக்கமான எசன்ஸ் இருக்கிறான். இங்கே பாருங்கள், பாஸ் எசன்ஸ் எங்கிட்ட ஒரு 13-37 இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பண்ண முடியுமா? ஓகே, ஒன்று தான் பண்ண முடியுமா? என்னங்க பாஸ் எசன்ஸ் 25 வேணுமா? ஐயோ, பாஸ் எசன்ஸ் வேறு நம்மகிட்ட இல்லையே. ஏங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாஸ் எசன்ஸ் இல்லைங்க. பாஸ் எசன்ஸ் எப்படிங்க எடுக்கிறது? ஒரு வேளை நம்மளே கிராப் பண்ணிக்கலாமோ? இருங்க பார்க்குறேன். பாஸ் எசன்ஸு நம்ம கிராப் பண்ண முடியாதாட்டு இருக்குதுங்க. அப்புறம் எப்படிங்க பாஸ் எசன்ஸ் எடுக்கிறது? ஒருவேளை பாஸ் வெயிட்டுக்கு பீட் பண்ணா தான் நமக்கு பாஸ் எசன்ஸ் கிடைக்குமோ? மேபி இருக்கலாம். ஐயோ, கடைசியாக இங்கே கொண்டு வந்து செக் வச்சுட்டாங்க நமக்கு. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு செக் வச்சு விட்றானுங்க. சரி, இப்போ எவ்வளோ கிபிள் ரெடி ஆயிருக்குன்னு மட்டும் பாரு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா பாஸ் கிபிள் தாங்க வச்சுருக்கேன். 2 கிபிளை வச்சு சத்தியமாக டேம் பண்ண முடியாது.
அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாச்சு இருந்தால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியும். ஏங்க இங்கே பாருங்கள், ட்ராப்டு வை ப்ரைமல் ஃபியர் பாஸஸ் யூஸ்ட் இன் கிராஃப்டிங் தி ப்ரைமல் ஃபியர் பாஸ் டேமிங் ஐட்டம். அப்போது பாஸ் எல்லாத்தையும் கொல்ல கொள்ளத்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் எசன்ஸ் கிடைக்க மாட்டிருக்குங்க. ப்ரைமல் ஃபியர் பாஸ் அதாவது ஆர்ஜின் பாஸ் இந்த மாதிரி எந்த பாஸை வீட் பண்ணாலும் நமக்கு எசன்ஸ் கிடைக்க மாட்டிருக்கு. அப்போ போய் நம்ம ஒரு வேட்டை பண்ணிட்டு வரணும் மட்டும் தான் இருக்கே. சரி, இப்போதைக்கு நான் ரெண்டு கிபிள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். சொல்லிருங்க, நம்ம கொஞ்சம் ட்ராங்கியோ ஆர்ஜினரோலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிடலாம். ஓகே கைஸ், தேவையான அளவுக்கு ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. அப்போ இன்றைக்கி போய் நம்ம பாஸ் கொஞ்சம் பீட் பண்ணிட்டு வந்து தான் நெக்ஸ்ட்டு போய் போகணும் போல இருக்குது. இப்போ ரெண்டு பேர் இருக்கானுங்க, எக் நிறையா வச்சானுங்கன்னா நான் அதை டேமே பண்ண வேண்டியது இல்லைங்க. எக் பார்த்தீங்கன்னா சட்டியாட்ட வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பாருங்க, எப்போ கொண்டு வந்து வச்சா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா பாஸுக்கு ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கானுங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால தான் வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ ப்ரூட் மதர், ஆல்ஃபா ப்ரூட் மதர் எனக்கு தெரிஞ்சு முட்டை போடும் தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. பட் இவன் ஆல்ஃபா டூ, ஆமாங்க, கமன் ஆல்ஃபா டூடோ ரிக்ஸ் இருந்தால் கூட அவனை டேம் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இந்த பாஸுக்கு நிறையா வர காரணமே அந்த நம்ம டூடோ ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தேம் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அவனுங்க காரணத்தினால தான் அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா முட்டை நிறையா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு அது முட்டை போ ட்ராகன் டேம் பண்ணேன், மெகாபத்திகஸ் டேம் பண்ணேன். பட் மெகாபத்திகஸ் முட்டை போடுதா என்னன்னு தெரியல. பட் ஒரே ஒரு முட்டை தாங்க வந்திருக்கு. ஒருவேளை மேலும் வச்சா தான் அது சரியாகும் போல இருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் பாஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நமக்கு பாஸ் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவை. ஸோ அதனால் வாங்க போய் பாஸை நம்ம பீட் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே வேறு ரீப்பேர் இருக்குது, இந்த ரீப்பேர் வேறு டேம் பண்ணுங்க. ஸோ அதை டேம் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ப்ரோ யாரோ சொல்லியிருந்தாங்க ப்ரோ இதை கொண்டுருங்க ப்ரோ அப்படின்னு. இல்லை கைஸ், அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு டேம் பண்ணிக்கலாம், அது யூஸ் ஆகும். அதனால தான் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி கைஸ், இப்போ போயிட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா மெட்டலும் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அவனையும் டேம் பண்ணிட்டு வந்துடுவோம். டேம் பண்ணுறதா? ஆமாம், நம்மகிட்ட ரெண்டு பாஸ்கெட்பால் இருக்குல்ல, அதை வச்சு ஏதாச்சும் டேம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம டேம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா கைஸ், ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூட் மதர் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் மெட்டல் அடிக்கலான்னு தான் வந்தேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூட் மதர் இருக்குது. ஒரு பாஸ்கெட்பால் இருந்தால் இவனை டேம் பண்ணிடலாமா? அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்கெட்பால் தான். அப்போ இவனுக்கு ரெண்டு பேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிடலாங்க. வேலையே முடிஞ்சது, ரெண்டு ஃபீமேல் ஆச்சு, ரெண்டு ஃபீமேலும் முட்டை தான் வைப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவனுக்கு ரெண்டு பேர்த்து டேம் பண்ண வேண்டியது தான். வாங்கிக்க, ஆர்ஜினேரோவே பார்த்தீங்கன்னா விடுறேன். ஓகே, ஆர்ஜினேரோ பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டாச்சு. டே மேலே வரா. ஓகே, அவனுக்கு பார்த்தீங்கன்னா டார்பர் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இவன் மேலே வரானே, சுற்றி நிறைய பேர் இருக்கானுங்க. இவனை கொண்டுற வேண்டியதாங்க அப்போ இந்த ரெண்டு பாஸ்கெட்பால் இருக்கிறவனை. ஸோ 2.5 மொத்தம் பார்த்திங்கன்னா 5 மில்லியன் டார்பர். ஸோ இன்னும் சற்று நேரத்தில் பார்த்திங்கன்னா அவன் மயக்கம் போட்டு விழுக்க போகிறான். ஃபஸ்ட்டு அவன் மயக்கம் போட்டு விழுகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனை மயக்கம் போட வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அவன் பார்த்திங்கன்னா அங்கே சண்டைக்கு போய்ட்டு, டே ஏன்டா சண்டைக்கெல்லாம் போயிட்டுருக்கேன், சண்டைக்கெல்லாம் போகாதான், கரெக்டாக மயக்கம் போட்டு விழுந்த செகண்டில் அடித்து தம்சம் பண்ணிடுவானுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இவனை மயக்கம் போட வைக்க வேண்டியதான். ஐயோ, இது வேறு அம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. ஸோ இல்லைன்னா அவனை கூட டேம் பண்ணுறனா பண்ணலாம், டேம் பண்ணிட்டு கூட வரலாம். சுற்றியும் வேறு எக்கச்சக்கமான ஆபத்து இருக்குதுங்க. அவங்க இது வந்து அட்டாக், ஆமாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. ஐயோ, இவன் எப்படிங்க மயக்கம் மருந்து விட்றது? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணானா நான் அழுங்காப்பில் அம்புட்டுருவேன். கொஞ்சம் நெல் அம்பிடு அம்பிடு, அவனை தான் பார்த்தீங்கன்னா மயக்கம் பட வைக்கணும். ஓகே, அவன் திரும்பிட்டாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக அம்புட்டுலாம். ஓகே, பறந்துடு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு இன்னார பாய்சனை போட்டு நம்மளுக்கு காலி பண்ணியிருப்பாங்க. ஏய், மேலே பாய்சன் போட்டுக்கிட்டு இருக்காங்க யார்லேயும். இவன் பார்த்தீங்கன்னா 2.7 தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு வந்துடுவான். கைஸ், இவங்களை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கூட்டிகிட்டு போயிடலாங்க. வாடா 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 வாடா, என்ன அட்டாக் பண்ணுறேன் வாங்கடா. இவங்களை அப்படியே இங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம்னு வைங்களேன். ஸோ நம்ம அவனை டேம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வா 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 செல்லக்குட்டி. இவனை டேம் பண்ண முடியாது, ஏன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா கிபிள் கொஞ்சம் அதிகம், 2 கேக்குது. ஸோ அதுக்கு நம்ம 2 டைனோசரை டேம் பண்ணிட்டு போயிடலாம்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டுருக்கு. ஓகே, அவனும் பார்த்தீங்கன்னா குப்பரை விழுந்துட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்கெட்பால் வச்சு டேம் பண்ணிடலாம். டக்குன்னுறான், நம்ம போய் கிபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வந்துடுங்க. பாருங்க, துடிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிபிள் இப்போ தானே ரெடி பண்ணிட்டு வந்தோம். ஐயோ, அதை மூவ் பண்ணி வைக்கலையா? டே கிபிள், நான் மூவ் பண்ணி வச்சேன்டான். கிபிள்னு போடு. ஆல்ஃபா பாஸ்கெட்பால் ஆல்ரெடி நம்மகிட்ட 3 இருக்குதுங்க. வேற மாதிரி ஒரு பாஸ்கெட்பால் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். டேம் ஆயிட்டான், அவன் மேலே சண்டைக்கு வந்துட்டாங்க. ஓகே, அவனை பார்த்தீங்கன்னா ஐயோ, பாய்சன் தூக்கி அட்டாக் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூட் மதுரை பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ணிடுவோம். டக்குனா ஐயோ, சண்டைக்கு வரானே, டக்கு டக்குன்னு பண்ணுறான். இது பண்ணாலும் கிபிள்னு ட்ரை பண்ணு. வன்ட்டா 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 வன்ட்டான், பாய்சனை போட்டுட்டு இருப்பான் போல இருக்கேன். ஓகே, இவனும் பார்த்தீங்கன்னா டேம் ஆயிட்டாங்க. சண்டைக்கு வரான். ஓ, சண்டைக்கு வரக்கு முன்னாடி தான் தப்பிச்சு ஓடிடுறேன். ஏய், கம்பெனி இவனை கொண்டுருவோமா? சரி வாங்க, இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டுருவோம். 3 மில்லியன் தான் கெழுத்து. ஸோ இருங்க, நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வாங்கிட்டு. என்னங்க, இவன் மட்டும் தூரத்துலேருந்து 2 ஆகிட்டு இருக்கான். ஒரு சில பாஸெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சு போயிடும். இவன் பாருங்க, நம்ம ஸ்பிரிட்டு தெரி தோனி டிராகன். ஓகே, தோனி டிராகன் வச்சு இவன் அடிப்போம். நமக்கு பாஸ் எசன்ஸும் பார்த்தீங்கன்னா கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 3, 2, 1 இந்த வாங்கிக்கடாடி. பாஸ் எசன்ஸ் ஆட் ஆச்சான். ஏன் பாஸ் எசன்ஸே ஆட் ஆகலைங்க இவனை கொண்டதுக்கு? அட பாவிகளாக ஏமாற்றிட்டாங்க, பாஸ் எசன்ஸே கிடைக்கல. அப்போ ப்ரைமல் ஃபியரோட பாஸஸ் தான், இந்த பாஸ் கிடையாது.
ப்ரைமல் ஃபியரில் பாஸ் டயர் 1, டயர் 3, டயர் 4 அந்த மாதிரி இருக்குது தெரியுதா? ஸோ அதெல்லாத்தையும் பீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பாஸ் எசன்ஸ் கொடுப்பானுங்க போல இருக்குது. ஸோ இதை பீட் பண்ணதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கொடுக்கலாம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதானே, பேக்கில் ஏதாச்சும் இருக்காண்ணே, ஆல்ஃபா ப்ளட்டு தான் நிறையா இருக்குது, சரி எடுத்து வச்சுக்குவோம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். டெலிபோர்ட், லெட்ஸ் கோ டு தி ஹோம். ஹோமுக்கே பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி போயிட்டு இவனு ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா நான் அங்கே வச்சுட்டு வந்துடுறேன் சோல் டெர்மினரில். ஐயோ டெலிபோர்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குதே. சரி வாங்க ஃபார்மிங்கு போயிட்டு ஃபார்மிங்லேருந்து தான் போகணும். அப்படியே ஃபார்மிங்கில் நம்ம லூட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே ஃபார்மிங் பார்த்திங்கன்னா வந்தாச்சு கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேவையான லூட்டு, சிட்ரனல், கேரட், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஷேவ் ரூட் என்ன கம்மியாக இருக்கு, என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வர வர கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. மெட்டல் வேறு எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சி மெட்டல் எடுத்துகிட்டே வரல. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம ரெண்டு ப்ரூட் மதர் பார்த்திங்கன்னா நம்ம டீம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ரெண்டு ப்ரூட் மதரையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சிடலாம். இது என்னது, ஸ்பைனி ஸ்பைனி ரிசார்டா? அது டெமானிக்கு தோணிட்டுறாங்கன்றான். ஓகே, ப்ரூட் மதர் ஃபீமேலு, அதேமாதிரி ப்ரூட் மதர் ஃபீமேல், மொத்தம் பார்த்தீங்கன்னா 3-4 ஃபீமேல் இருக்குங்க நம்மக்கிட்ட. ஆல்ஃபா பாஸு மேல் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இல்லை. அப்போ மேலு வச்சாதான் ஒர்க் ஆகும் போல் இருக்குதுங்க பார்த்தா. ஏன்னா மேல் இல்லாம மேல் வச்சங்கட்டி தான் டூடோர் எக்ஸும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ பாப்பா ஆல்ஃபா பாஸுக்கு அப்போ மேலு வேணுமாட்டு தான் இருக்குது பார்த்தா. சரி கைஸ், இப்போ போயிட்டு நான் மெட்டல் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நான் பண்ணி முடிச்சிடுறேன். ஆல்ரெடி நம்ம மெட்டலுக்கு ஒரு லொக்கேஷன் போட்டு வச்சிருக்கோமா, என்ன மெட்டலுக்குன்னு ஒரு லொக்கேஷனே போடல. சரி நம்ம தான் போய் எடுத்துகிட்டு வரணும் மட்டும் இருக்குது, வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். கைஸ் மெட்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆங்கி இறக்கி விட்டு நம்ம பார்த்திங்கன்னா மெட்டல் எடுத்துக்கலாம். தலைவர் வாங்க வெளியே, ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று பார்க்குறேன். இந்தா அடிக்க போட்டு 97 என்ன 180 தான் ஆகுது. பெரிய மெட்டல் அடிடா, கொஞ்சம் முன்னாடி போய் அடிக்கணுமோ. 3600, இன்னும் கொஞ்சம் இன்னொரு பெரிய மெட்டல், அவ்வளோதான், 11,000 மெட்டல் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மெட்டல் பத்துமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமே பத்தாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து இதில் மூவ் பண்ணி வச்சுட்டு, சரி நீ கிரியோப்பே லேர், இன்னும் கொஞ்சம் மெட்டல் தள்ளி இருக்குது, அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே மெட்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். கிறிஸ்டல் ஆட் ஆகுமோ, மேபி ஆட் ஆனாலும் ஆகலாம். மூடு 2000 தானா, நான் கூட 29,000 என்னமோ நினச்சிட்டேன். ஓகே 6,000, இன்னொரு பெரிய ஸ்டோன் இருக்குது, 9,000. ஓகே இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன் கைஸ், 17,000 என்னடா ஆடாக்கிட்டே இருக்குது. ஓகே இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் மூவ் பண்ணி வச்சுட்டு கிளம்பலாம். இங்கே பாருங்களேன், ஒரு எக் வச்சிருக்கு, ஆல்ஃபாவோட எக், யார் இவன் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எஸ் சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். லெட்ஸ் கோ கைஸ். ஃபைனலி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டலில் புல் கொடுத்துக்கலாம். புல் மெட்டல் இன்காட் ப்ரைமல் ஃபோர்ஸ் மெட்டல் மெட்டல்னு கூடுறான். ஓகே 28,000 இருக்குதுங்க, 28,000 பார்த்தீங்கன்னா புல் கொடுத்தாச்சு. புல் கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனுங்க மெட்டல் இன்காட்டாக மாற்றிட்டான் வேற மாதிரி. ஸோ இப்போ டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 தான் பண்ணும். ஸோ அதனால 4 வச்சுட்டு டிரான்ஸ்மிட்டர் செலக்ட் பண்ணிட்டு புல் கொடுத்தலாம். ஃபைனலி நம்ம ஃபுல் டிரான்ஸ்மிட்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ டே அதை மூவ் பண்ணி விடா, இப்போ அதை கொண்டு போய் நம்ம மூவ் செட் பண்ணி விட்டு வந்துட்டோம்னு நம்மளுடைய ஃபுல் இதுவும் டைனோ ஃபைன் பண்ணுறது ஃபுல் இது ஃபுல் பவரும் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஓகே நாளையும் பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சிட்டேன். ஆக்டிவேட். இப்போது டைனோ ஸ்கேனை போடுறோம், அங்கே பாருங்கள் 20 பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டாச்சு. ரிமோட் ஸ்டேட்டு என்னென்ன ஃபியூச்சர் இருக்கோ எல்லாமே இதாயிடுச்சு. டெர்மினலைசிக் ஆக்சஸ்ஸு, பேசிக் ஸ்கேனு, ஸ்கேன் கோஆர்டினேட்ஸு. ஓகே கடைசி அது ரிமோட் மேப்பா, ரிமோட் மேப்னா மேப்லேயே அதோட லொக்கேஷன் காமிக்க நினைக்கிறேன். ரிமோட் ஸ்டேட்ஸ் ஓகே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இருங்க இப்போ நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் டெமானிக் ஏதோ ஒன்று ஸ்கேன் பண்ணி பார்ப்போமா. ஓகே டெமானிக்னு போடு. ஓகே டெமானிக் இப்போ பார்த்தீங்கன்னா டெமானிக் ஓவிஸ். ஓகே டெமானிக் ஓவிஸ் லெவல் காமிக்க மாட்டேங்குது. ஓகே எவில் சிப்புன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. எங்கடா இதை செலக்ட் பண்ண முடியல. சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்னே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவோம். டைனஸ் வித் அன்னோன் ஆர் இன் விச் ஆல்சோ நோவிங் தேர் எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஈச் அண்ட் ட்ரீ கேன் ரெப்ரசன்ட். ஓகே இப்போ மேப்பில் எடுத்து பார்ப்போம். என்னங்க ட்ராக் பண்ண மாட்டேங்குது, டேய் கடுப்பு. இருங்க ஒரு வேளை கேவுக்குள்ள இருந்தக்கிட்டே எப்படி பண்ணுதோ, இருந்து வெளியே போய் பார்ப்போம். ஸ்கேனரில் மறுபடி டெமானிக் ஓவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, இது பண்ணியாச்சு. இதை ட்ராக் கொடுக்க முடியாதாங்க. ஓகே ஓகே இப்போ மேப்பிடு. ஏங்க மேப்பில் அந்த ரெட் கலர் டாட் காமிக்க முடியுங்க, நமக்கு ஒரு டைம் அந்த பாஸ் கிங் டைட்டன் ட்ராஃபி பண்ணியில் மட்டும் நமக்கு காட்டுச்சு, இப்போன்றானா காட்டமானியுது. என்னங்க ஆச்சு, நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, பட் அது பார்த்தீங்கன்னா காமிக்கல. ஏதாச்சும் பக்கா இருக்குமோ என்னன்னு தெரியல. நமக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். சரி ஓகே கைஸ், வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, நம்ம வெஹிக்கிள்ஸ் பண்ணுறனா கூட பண்ணலாம். ஏய் இந்த வண்டி சூப்பராக இருக்குல்ல, டீ இந்த வண்டி ஓட்டி பார்ப்போமா, ஒன்றே ஒன்று புல் கொடு. கிராஃப்ட் 1 ஓகே, இந்த வண்டிக்கு ஏதாச்சும் வேணுமா என்ன?
ஓகே, எலிமெண்ட் பவர் வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டலாம் போல இருக்குதுங்க. இருங்க, நான் போய் அந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு வரேன். நிறுத்து 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 நிறுத்து. ஓகே, வண்டியை பார்த்தீங்கன்னா நிறுத்தியாச்சு. சரி, டைனோ பார்த்தீங்கன்னா நிறுத்தியாச்சு. இப்போ அந்த வண்டி ட்ரெஸ் பண்ணி பார்ப்போமா? ஓகே, வண்டி இறங்கிருச்சுங்க. E2 டிரைவா? போமா? ஏன் சக்கரமே சுத்தாமல் போகுது? அடா பாவிகளா, வண்டியெல்லாம் கொடுத்தீங்க. ஓகே, சக்கரை சுத்துற மாதிரி கொடுத்துருக்கலாம்ல. சுத்துது, ஆனால் நின்று நின்று சுத்த மாட்டேருக்குது. உங்களுக்கு தெரியுதா? ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆரன் அடிக்குமா? ஏ, ஆறு நல்லா அடிக்குதுங்க. வேறு எந்த பவரும் இல்லையா? ஆறன் மட்டும்தாங்க அடிக்குது. நல்லா இருக்குல்ல? எவ்வளோ ஹை ஸ்பீட் போகுதுன்னு பார்ப்போமா? இருக்க இருக்கிறது குதிச்சு பார்ப்போம். குதிரா? ஐயோ, இடம் யாராச்சும் காப்பாற்றுக்க. தம்பி, அடடே, வண்டி டைனோசரெல்லாம் செம ரியாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரியாலிட்டியாக இல்லை கைஸ், நிறையா மிஸ் ஆகுது. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைனோவை இது பண்ணிட்டு வண்டியை கான்சன்ட்ரேட் பண்ணலையாட்டிருக்கு. ஓகே தான், ரொம்ப மாசமெல்லாம் இல்லை, பட்டு சம்திங் மிஸ் ஆகுது. அந்த வண்டியோட ரியல் ஃபீல் பார்த்தீங்கன்னா வரல. ஏ, தண்ணிக்குள்ளேயெல்லாம் அட்டாக் பண்ணுமா என்ன? ஐயோ, தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிச்சுங்க. போமா நீங்கள் இது. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்குவோமா? பேசஞ்சர் ஃப்ளிப்பா? ஃப்ளிப்பா? ஓ, எங்காச்சும் மாட்டிக்கிச்சுன்னா ஃப்ளிப் பண்ணி ஏற்றிக்கலாம் போல இருக்குது. சரி ஓகே, இதை கிரையப்பள்ளி தீருவோமா? ஏன் கிரையப்பள்ளி ஏற மாட்டேங்குது? அப்புறம் எப்படிங்க இதை இது பண்ணுறது? ஆப்ஷனில் எக்ஸ்போர்ட் டைனோ அன்கிளைமு எவ்வளோ சண்டைக்கெல்லாம் வரானே. பேசஞ்சர் சீட்டு ஏன் இதை வேணால் ஏற்ற முடியலிங்க. டெக் டிவியா? அவன் பேர் என்ன? டெக் ஏடிவியாமா? டேய் இருடா, இருடா, உன் அடிக்க நான் ஒருத்தனை இறக்குறேன்டா. என் தலா ஸ்கிரிப்பின் இருக்கான்னு தான் வாங்கிக்கிறான். செத்து போங்கடா. என்ன இவ்வளோ லூட்டாடா இருக்குது கைஸ். அந்த வண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. சரி வாங்க போகலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வண்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சில வண்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு காமிச்ச மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்அசம்பிள்டு எக்ஸோமெக்கு. ஸோ எக்ஸோமெக்னு உங்களுக்கு தெரியும், நிறையா ஒர்க்குக்காக தயார் பண்ணது. அதுக்கப்புறம் அன்அசம்பிள்டு என்ஃபோர்ஸர். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரியும், டெக் ஹவர். அதுக்கப்புறம் அன்அசம்பிள்டு மெக்கு, இது வேணால் ஃபைட்டுக்கு கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் டெக்கு ஹவர் செய்யலாம். இன்னுங்க ஹவர் செய்யலாம் என்ன புல்புடு இல்லைன்னா ஒன்றே ஒன்று கிறிஸ்டல் பார்த்துலையா? கிறிஸ்டல் ஆல்ரெடி நான் எடுத்துகிட்டு வந்துடலாம். இருங்க, டார்க் கிரிஃபினோட பேக்கில். ஐயோ, டார்க் கிரிஃபினை மேலே ஏற்றுனுல்ல. அப்போ கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா அங்கேயே இதாக இருக்கும். இருங்க, அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே தான் எங்கேயோ டார்க் கிரிஃபின். டார்க் கிரிஃபின் பேக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிறிஸ்டல் இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், கிறிஸ்டல் அப்படி விட்டு வந்துட்டேன். ஓகே, கிறிஸ்டலையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. கிறிஸ்டலை மூவ் பண்ணி வச்சாச்சு. ஸ்டோன் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரி, அதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுட்டு வெஹிக்கிளில் இப்போ இது பண்ண முடியுமா என்ன? ஓகே, கிராஃப்ட் ஒன்று. இது என்னன்னு தெரியலையே. ஏன்னா இதை பார்த்தா யூஸ் டெப்ளாய் ஹவர் செயில் 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 தண்ணியாக இருக்குமோ ஒரு வேளை? ஆமாங்க, தண்ணியில் ஓட்டுறதாட்டம் இருக்குதுங்க. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸ்லோ 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 கிரிஃபின், இங்கேயே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். தண்ணி இங்கே இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். டேய், அவனை அட்டாக் பண்ணுறான் நான் சொல்கிறேன். சரி இருங்க, நம்மளே அட்டாக் பண்ணிடுவோம். அதை வாங்கிக்கிறாரு. அப்புறம் இவன் அட்டாக் பண்ண போட்டோம்னா இங்கே பாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருப்பான். ஓகே, அமுத்து தண்ணியில் போகுமா என்ன? இல்லைங்க, மூவ்மெண்ட் பண்ண முடியல என்னால். ஐயய்யா, மாட்டிக்கிட்டேங்க. டேய் சட்டி இறான். வேறு முக்கியமான நேரத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டு டீ இவன் என்ன பண்ணுறது? இவனை நிறுத்த முடியாதா என்ன? பிக்கப்? அப்படி பிக்கப் இருக்குதுங்க, இப்போ போடலாங்க. தண்ணியில் என்னங்க போமா நீ இது? அட, ஓவர் வெயிட்டாக இருக்கங்க நம்ம. இதை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. படகு தான், படகுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படகாட்டிருக்கு. சரி, இதை பெரிய இதில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. டீ இவனுங்க வந்து வந்து சட்டி கொஞ்ச நேரம் நிம்மதி ஏதாச்சும் டெஸ்ட் பண்ண விட்றீங்களாடா. எவனோத்த வந்து சண்டை கட்டிக்கிட்டே இருக்கான் கைஸ். அது பெரிய கடற்கரை, அந்த மாதிரி இடத்துல தான் டெஸ்ட் பண்ணோம். அது வெயிட்டு நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும், அதனால டெஸ்ட் பண்ண முடியாது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுங்களே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்குவானுங்க போல இருக்குங்க ஒர்க்கு. ஸோ இது பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி அவன் ஐட்டம் கலெக்டர் மாதிரி தான் இவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்வெஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கானுங்க, இதை யூஸ் பண்ணுறனால பண்ணலாம். ஐட்டம் அக்ரிகேட்டர் ஏதோ சம்திங் இருக்குது, நிறையா இருக்குதுங்க. நமக்கே தெரியாத எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கானுங்க. கம்யூனிகேஷனாக? ஓ, இதெல்லாம் சர்வரில் அறையில் ரேடியோவில் பேசிக்கலாம் போல இருக்குதுங்க. என்னன்னு தெரில. காம்போசைட்டு, குக்கிங்கு வேறு. சரி ஓகே, இது அவ்வளோதான். இருங்க, எக்கு வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். எக்கு வச்சுருக்கீங்களாடா? ஏங்க, எக்கு பாஸ் எக்கு ஒன்று தாங்க வச்சுருக்கானுங்க. மற்ற எவனுமே பார்த்தீங்கன்னா வைக்கல. அப்போ எனக்கு தெரிஞ்சு மேல் சேர்த்தியே ஆகணுங்க. மேல் இல்லாமல் தான் இவ்வளோ பிரச்சனையே.
ஸோ இன்னொரு பாஸ்கெட்பால் ரெடி பண்ணிட்டு நம்மகிட்ட இன்னொரு பாஸ்கெட்பால் இருக்குதுல்ல, வாங்க போய் ஒரே ஒரு மேல் ப்ரூட் மதர் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேவா. ஏன்னா மேல் இல்லாமல் தான் அவனுக்கு எகே போட மாட்டேங்கிறானுங்க. ஸோ ரெண்டு ஃபீமேல் இருக்கானுங்க, ஒரு மேல் வச்சாலும் உள்ள மிஷின் தானே, ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு மேல் ப்ரூட் மதர் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்துடலாம். இன்னொன்று என்னென்னா, ப்ரூட் மதர் முட்டை போடுமா குட்டி போடுமான்னு அது நமக்கு தெரில, குட்டி போடுற மாதிரி இருந்தால் எக்கு வைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அந்த ரீசனாக கூட இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு பிரகாரம் மெகா பித்திகேஸ் குட்டி போடுற மாதிரி இருந்தால் வேஸ்ட்டு. ஸோ அப்போது நம்மக்கிட்ட ஆல்ஃபா ட்ராகன் ஒன்றே ஒன்று தான் வச்சோம், அது மட்டும்தான் இப்போ முட்டை வச்சுட்டுருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, மேல் ப்ரூட் மதர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜினியரை விட்டுலாம், விட்டு விட்டு விட்டு. ஓகே, ஆர்ஜினியரை பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா டார்பர் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இவனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.6 மில்லியன் தான் அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கைஸ் இவனை வச்சதுக்கப்புறம் அவன் முட்டை போட்டானா ஓகே, ஆனால் இது குட்டி போடுமோ ஒரு வேலை என்னன்னு தெரில. சரி வச்சுடுவோம், அப்புறம் என்ன பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குட்டி தான் போட்டுட்ருக்கு, அது சமோன் பண்ணுது. ஸோ இது சிலந்தி முட்டை போடாது. ஆமாங்க, சிலந்தியும் பார்த்து இது சிலந்தி மாதிரி தானே ப்ரூட் மதருங்கிறது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதுவுமே முட்டை போடுற சான்ஸ் கம்மி தான். பட் ஓகே, எப்படியோ இதையும் டே பண்ணியாச்சுல, அது வரைக்கும் ஹாப்பி. ஓகே, அவனும் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு வந்துட்டான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிபிள் வச்சுட்றேன், ஏன்னா நம்மகிட்ட மூணு பாஸ் கிபிள் இருந்துச்சு ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இது பார்த்தீங்கன்னா மூணாவது கிபிள். ஓகே ஃபைனலி இவனும் பார்த்தீங்கன்னா டேம் ஆயிட்டான். நீ வாடா, உன்னை கொண்டு போய் மட்டும் வச்சு முட்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க வேறு லெவல். ஸோ சப்போஸ் இப்போ ஒர்க் அவுட் ஆகலின்னு வைங்களா, இவனும் முட்டை வைக்கலன்னு வைங்களேன், ஆல்ஃபா டூடோர் எக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணுங்க. பாருங்கள் கேஓஸ் தானே, ப்ரைமல் ப்ரூட் மதுரா, ப்ரைமல் ப்ரூட் மதுரா. ஏங்க இதெல்லாம் பீட் பண்ணால் நமக்கு நல்ல லூட்டு கிடைக்குங்க. ஸோ அது இல்லாமல் நமக்கு அந்த பாஸ் எசன்ஸும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. சரி கைஸ் வாங்க வீட்டுக்கு போகலாம் இப்போ. ஓகே ஃபைனல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ அந்த ப்ரூட் மதரை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோல் டேர்னரில் வச்சு விட்றலாம். கமான் ப்ரூட் மதர் வெளியே வாங்க. ஓகே இதான ப்ரூட் மதர். ஓகே ப்ரூட் மதர் மேலேயும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. ஸோ மேலு ஃபீமேலு எல்லாம் மிக்ஸ்ட் ஆகி தான் இருக்குது. ஆனாலுமே இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பாஸுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆல்ஃபா பாஸுக்கு இது வருதா இல்லையான்னு. கைஸ் ஒரு 1 hour லேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், ஏங்க வச்சுருக்காங்க எக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 6 egg பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான். ஆனால் 6 egg தான் வச்சுருக்கான், அது ப்ரூட் மதர் வச்சுதான் இல்லை நம்ம ட்ராகன் வச்சுதான்னு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால ப்ரூட் மதர் அது குட்டி போடுற மாதிரி இருந்தால் இதுலேயே காமிக்க முடியாது. ஏங்க குட்டி போடுமா என்ன ஏதுன்னு. இதில் நிறையா ஃபியூச்சர் கொடுத்துருக்கானுங்க, அங்கே பாருங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. ரேட்டிங்கு, அதர் டீட்டெயில்ஸு, க்ளோனுடு, ட்ராக்கு, மெச்சூரிட்டி, எதோ நிறையா கொடுத்துருக்கானுங்க. ஏய் இதில் கீது இது முட்டை போடுமா இல்லை குட்டி போடுமான்னு கண்டுபிடிக்க முடியுமா என்ன. ஸோ அப்படி இருந்தால் நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த ப்ரூட் மதருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஏன் இன்னொருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம மெகாபித்திகேஸ் எல்லாம் வச்சுருந்தோம். இதுங்க ஆல்ஃபான் போட்டால் நமக்கு காமிக்கும், ஆல்ஃபான் பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். இது எல்லாமே ஆல்ஃபா தான், ஐ மீன் ஆல்ஃபா நார்மல் இது இருக்குது, ஆல்ஃபா பாஸும் ரெண்டுமே காமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ட்ராகன் ஃபீமேல் பாஸ் தான் அது. ஸோ இதில் ஏதாச்சும் முட்டை போடுறது ஏதாச்சும் காமிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அதுதான் ஏதாச்சும் இருக்கான்னு நான் படித்து பார்த்துட்ருக்கேன். கைஸ் என்னன்னு தெரில இது என்ன மேட்டர்னு. பட் ஓகே, எப்படியோ பார்த்தீங்கன்னா ப்ரூட் மதர் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. கைஸ் இன்னி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்மி ரெடி பண்ணிட்டு இன்னும் ஒன்றே ஒன்று இந்த எக்கை வச்சு ஆல்ஃபா பாஸோட எக்கை வச்சு நம்ம அபெக்ஸ் பாஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டோம். அபெக்ஸ் பாஸ் மட்டும் டேம் பண்ணிட்டோம்னா கேவோஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிட்டு பாஸ் இருக்குது ஓகேங்களா, ரெண்டுமே பாஸ் தான். ஸோ அதை டேம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா நம்ம டேம் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ் ஃபைட் பாஸ் ஃபைட் பாஸ் ஃபைட்டாகவே தான் இருக்க போகுது. நம்ம இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்மி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணணும், டெமானிக்கு செலசியல் இதெல்லாம் டேம் பண்ணி. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதையும் டைம் பண்ணி நம்ம பவர் ஆகிடலாம் ஓகேங்களா. சரி கைஸ் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேறு லவுண்டர்ஸ் என்ன ஒரு ஆர் கேம் ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீ கைஸ் எல்லாம் இருக்கும், பாய்.